யாராவது இது மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்று தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுத்திருப்பார்களா என்றால் இல்லவே இல்லை என்று தான் சொல்கிறார்கள். ஏன்னா இதை போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், நம்பிக்கை வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். அது என்னிடம் முழுமையாக இருக்கிறது. அரசியல்வாதினாலே எதுக்கு வர்றான், சம்பாதிக்க வர்றான், ஓல் பண்றதுக்கு வர்றான்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க என்னைக்குமே சேர்க்க முடியாது. ஏழைகளுக்கு உதவணும், அவங்க வளர்ச்சியை பார்க்கணும், அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். பாராளுமன்றத்தில் எத்தனை முறை நான் பேசினேன், யாருக்காக பேசினேன், எதற்காக பேசினேன், எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன், எத்தனை முறை பிரதமரை பார்த்தேன் என்றெல்லாம் உங்களுக்கு அத்தனையும் பாடமாக போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்கூல் புஸ்தகம் மாதிரி படம் போட்டு பிரதமரை பார்த்துருந்தா அவருடைய ஃபோட்டோ, ரயில்வே மந்திரி பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாத்தினுடைய ஃபோட்டோக்களையும் போட்டு எதுக்காக போட்டேன் காரணம்லாம் போட்டு புஸ்தகம் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசு எவ்வளோ பணம் கொடுத்தது, அது எதற்காக கொடுத்தது, எந்த திட்டத்திற்காக கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக போட்டுருப்பேன். நீங்கள் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் கூட இதை படித்தா புரியும், அந்தளவுக்கு எளிமையாக போட்டிருக்கேன். இதற்கு முன்னால் எத்தனையோ எம்பிக்கள் வந்திருப்பார்கள், வாக்கு போட்டிருப்பீர்கள், வெற்றியும் கொடுத்திருப்பீர்கள். யாராவது இது மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்று தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுத்திருப்பார்களா என்றால் இல்லவே இல்லை என்று தான் சொல்கிறார்கள். ஏன்னா இதை போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், நம்பிக்கை வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். அது என்னிடம் முழுமையாக இருக்கிறது. காரணம், நான் வந்து இங்கே சம்பாதிக்க வர்றதுக்காக வந்த எம்பி அல்ல. மக்களுக்கு, ஏழைகளுக்கு, உண்மையான ஏழை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுக்காக வந்திருக்கிற ஒரு எம்பியை தவிர சம்பாதிக்க வந்தவன் கிடையாது. அரசியல்வாதினாலே எதுக்கு வர்றான், சம்பாதிக்க வர்றான், ஓல் பண்ணுறதுக்கு வர்றான் தான் மக்கள் நினைப்பாங்க. அந்த லிஸ்டில் நீங்கள் என்னைக்குமே சேர்க்க முடியாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு எந்த தேவையும் இல்லை, தன்னிறைவு பெற்றவன், எனக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் வேண்டியது, தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதியில் இருக்கிற மக்கள் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும். அடுத்த நிலைக்கு உயர வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பணம் 17 கோடி, அதை முழுமையாக உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு வேணுமோ அதை செலவழிக்கணும். கடந்த முறை 2019 தேர்தல் இருக்கிற போது நான் உங்களுக்கு சொந்தமாக என்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். அந்த வாக்குறுதி தான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நிறைய +2 படித்து விட்ட மாணவர்கள் நிறைய பேர் பட்டப்படிப்பு படிக்க முடியாமல் வீட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், அது எந்த கல்லூரியில் சேர முடியாத நிலையில் இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு 1200 மாணவர்களை தேர்ந்தெடுத்து, ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு ஒரு சிறந்த, இந்தியாவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிக்க வைத்திருக்கிறேன். இதை வந்து ஒரு 1200 பேருன்னா ஏதோ நம்பர் தான் தெரியுமோ ஒழிய, நம்ம மக்களுக்கு எப்பயுமே பணத்தின் மூலமாக சொன்னால் தான் புரியும். இந்த 1200 பேருக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? படிக்க வைக்க 118 கோடி ரூபா செலவாச்சு. எவனாவது வந்து சொந்த பணத்தில் 118 கோடி செலவழிச்சுட்டு இங்கே எம்பி ஆகிறதுல என்ன லாபம்? சம்பாதிக்க வேண்டிய இடம் இல்லை. நான் வந்து ஏழைகளுக்கு உதவணும், அவங்க வளர்ச்சியை பார்க்கணும், அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். இப்போ 2வது முறையாக இன்னும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். இந்த முறை நான் வாக்குறுதி என்னவென்றால், முதல்ல 1200 மாணவர்களை படிக்க வைத்தேன், அது தொடரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, அந்த 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் அளிக்கப்படும். உயர் மருத்துவம் என்னது அப்படின்னா, ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், மூட்டு ஆப்ரேஷன், இடுப்பு ஆப்ரேஷன். டெல்லியில் இப்போ மோடி வந்து ஆட்சி புரிகிறாரு, 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காரு. ஒரு சுத்தமான, நேர்மையான,
ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு போய் சேர்றவங்க நல்லவங்களா போய் சேரணும். ஊழல் கட்சியிலிருந்து வர்றவங்கள சேர்க்காதீங்க. ஊழல் கட்சி என்று சொன்னால் யாரும் ஊழல் கட்சின்னு தேட வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் தான். அந்த ஊழல் கட்சிகள் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சின்ன காரியம் போனாலும் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் லஞ்சம் வாங்காமல் உங்களுக்கு ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீ திரும்ப திரும்ப அந்த உதயசூரனுக்கே போட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப ஊழல் கட்சி தான். அப்புறம் உங்கள் ஊருக்கு ரயில் வரணும்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நாட்டில் பொய் சொல்லியே நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பொய் சொல்லி அப்படின்னாக்கா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இன்னைக்கு பொய்யிலே புள்ளி ராஜாக்கள் இவங்கெல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இன்னைக்கு புள்ளி ராஜாக்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊழலை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நான் ஊழல் சொன்னீங்கன்னா பொய்ன்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்றீங்கன்னு நீ கேட்கலாம். எப்படி சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீட்டுன்னு ஒன்று இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே முதல் கையெழுத்தில் இந்த நீட்டை எடுத்துருவோம்னாங்க. அதை சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொய்யர்கள். Taste the daily.